ஏப்பா, இது நல்ல கருணாகம் தானே? ஆமா, கருணாகம் தான். கடிச்சா உடனே உயிர் போயிடும்ல. அப்படின்னா இந்த குளத்துக்குள்ள போடு. இத வச்சுக்க. இந்த குளத்துக்குள்ள சாட்சாத் விஸ்வேஸ்வர சுவாமிக்கு சாத்தியான பூணூல் வச்சிருக்கேன். நீர் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்னா அதை எடுத்து போட்டுக்கலாம். ஆனா தாழ்ந்த ஜாதியா இருந்தா அது பாம்பா மாறி உடனே கடிச்சிடும். உமக்கு சம்மதமா? சம்மதம் சுவாமி. கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. ஏ மாமா, நீங்க ஒசந்த ஜாதி தானே, நீங்க ஒரு தடவை அதை எடுத்து போட்டு காண்பீங்கோ. என்ன உளறற நீ? நான் என்னதுக்கு போட்டுக்கணும்? நீங்க போட்டுக்க மாட்டேனா? அப்ப நான் போட்டுக்கிறேன். நீ தொடக்கூடாதுடா, அது மகிமை போயிடும். சுப்பிரமணியா, கவலைப்படாது, நானே எடுக்கிறேன். வேண்டாம் சுவாமி, அது தொட வேண்டாம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படாதே கௌரி, நான் பரிசுத்தமானவன் தானா என்ற சந்தேகம் எனக்கே கூட உண்டு. அதை இப்போது தீர்த்துக் கொள்கிறேன். வெற்றி. இவர் ஒரு மகாபுருஷர் தான், சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. என்னப்பா, இப்பவாவது உங்களுக்கு ஜாதி பித்து தெளிஞ்சதா? இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை? நான் ஆட்சேபிச்சா நின்னுட போறதா? நடக்கட்டும், நடக்கட்டும். அப்பா அப்பா, அப்படியே கையோட கையா கும்பிடாவுக்கு எனக்கு கல்யாணம். நினைத்தேன் நீர் கட்டாயம் வருவீர் என்று. நான் வருவேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சிண்டு முடிந்து விடுவதுதானே உமது தொழில். கௌரி பரமேஸ்வரர் திருமணம் ஏற்பாடாகி இருக்கிறது, அதை எம்மிடம் வந்து சொல்லி கலகம் மூட்டாமல் இருக்க உம்மால் முடியுமா? நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன கலகக்காரனா? அப்படி என்று உலகத்தில் உள்ளவர்கள் தானே சொல்லுகிறார்கள். அதற்காக கவலைப்படாதீர்கள் நாரதரே. நீயும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டாய். வர வர யார்தான் என்னை கேலி செய்வது என்று இல்லாமல் போய்விட்டது. இருக்கட்டும், இப்போது நடக்க வேண்டிய விஷயம். விஷயம் என்ன? கௌரி கல்யாணம் நடக்க போகிறது. கௌரி கல்யாணத்தில் கொஞ்சம் பொடி வைக்க வேண்டும், அவ்வளவுதானே? பொடி வைத்தால் மட்டும் போதாது சனிதேவா. இந்த முறை நீ எப்படியாவது அந்த ஈஸ்வர பட்டத்தை. என்ன நாரதரை, அடிக்கடி ஈஸ்வர பட்டத்தையே ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு ஈஸ்வர பட்டம் கிடைப்பதால் உமக்கு என்ன லாபம்? வேண்டியவனுக்கு பதவி கிடைத்தால் நமக்கு லாபம் இல்லாமல் போகுமா? அதுவும் இல்லாமல் ஒரு ஆத்ம திருப்தி. நாரதரே, இம்முறை அந்த பட்டத்தை வாங்கியே தீருவேன். நன்றாக பேசுகிறாய். சிலருக்கு எப்பொழுதுமே இப்படித்தான், பேச்சில் இருக்கும் தீவிரம் செயலில் இருப்பதில்லை. நாரதரே, எம்மிடம் பேச்சும் செயலும் தீவிரமாகவே இருக்கும். வருகிறேன். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ். நீ போய் பாரு. ஐயா, உன்னதான பாக்க வந்துக்குது. ஆசை இல்ல,
கொஞ்சம் ஏண்டு பண்ணு வாதே. நான் வரமாட்டேன், எனக்கு தூக்கம் வருது. யோ ஏண்டு சொன்ன ஏண்டு பாரு மச்சான், உன்னை விட ஆய்வு வேற ஒருத்தருமே கிடையாதுன்னு நான் சொல்லினா, அந்த கௌரி அம்மா அது கட்டிக்க போற புருஷன் தான் ரொம்ப ஆய்வுன்னு என்னமோ பேசிக்குது. பேசுனா பேசிக்கிட்டு போட்டோம் போ, எனக்கு தூக்கம் தலையை சுத்துது. ஐயோ 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 பாரு மச்சான், என் தோல்ல சாந்துக்குன்னு நீ அப்படியே தூங்கினு வா, உன்னை அப்படியே இட்டுக்கின்னு போறேன். என் ராச இல்ல போமா. மச்சான் கௌரி அம்மா நம்ப மச்சான் மாதிரி அவ்வளவு அழகா இருக்க மாட்டானோ என்னவோ. அதான் இருக்கும் போல இருக்குது பாவம். வாயில பொய்யா வந்து நீ முடியாம வேலையே பயிரமேட்டுக்கு சின்ன
என்னன்னு நினைச்சு பாத்துக்க. உன் நாட்டை மானம் கெட்டவளையெல்லாம் விட்டு வச்சிருந்தா ஊருக்குள்ள மழை கூட பெய்யாது. நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டி உனக்கு சரியான தண்டனை கொடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து எடுக்க வீரப்பா, அங்கேயும் நீதான் தரப்பு. நமக்குள்ளவே பேசி சுழுவா ஏதாவது தண்டனை கொடுத்துக்கோ. பாவன் சின்ன பொண்ணு, அதெல்லாம் முடியாது சாமி. இவனுக்கு கொடுக்கிற தண்டனை மைத்த பொண்ணுகளுக்கு எல்லாம் பாடமா இருக்கணும். நெருப்பு வச்சவனுக்கு நெருப்புலேயே தண்டனை. இட்டு போகடா, இட்டு போகடா. ஒரு பேச்சு கேட்டுக்கோ மச்சம், இந்த உடம்பு உசுறு எல்லாம் உனக்கு நான் சொல்றேன் கொடுத்துக்கினேன். அதுக்கு இப்படி ஒரு முடிவு கட்டணும் நீ நினைச்சுக்கிட்ட அது ஊயிச்சு. ஆனா எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் கிடையாது மச்சம். சட்ட வருத்தம் மேல சத்தியமா சொல்லிக்கிறேன் மச்சம். நீ அந்த கௌரி அம்மாவையே கண்ணாரம் கட்டிக்கணும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துக்கங்க. ஆனா ஒண்ணு, அந்த கௌரி அம்மா ரொம்ப சாது, சூதுவாது தெரியாத அப்பாவி பொண்ணு. உன் கால பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மச்சான். எனக்கு செஞ்ச கொடுமைய அந்த கௌரி அம்மாவுக்கும் செஞ்சிடாத மச்சான். செஞ்சிடாத ஏன் எங்க கையில நாடகம் ஆடிக்கல. கல்ல புருஷ நினைச்சு நினைச்சு ஐட்டு ஐட்டு சாவிட்டும். அப்படி எல்லாம் சொல்லிக்காதயா, கடவுளுக்கு பொறுக்காது. என்னடி இந்த வாசல் இருக்கீங்க? நாய் யாரது? புறப்படுங்க, புறப்படுங்க. ஏற்புக்கே கட்சி நேரத்துல ஏதாவது சாமியம் வேண்டிக்கிறா வேண்டிக்க. எனக்கு வேற எந்த சாமியம் கிடையாதியா? நான் நம்பிக்கை இருக்கிற சிவசாமி தான் என்ன வந்து காப்பாத்தணும். காப்பாத்துவாரு, காப்பாத்துவாரு. இந்நேரம் அக்கறையில அவருக்கும் கௌரி அம்மாவுக்கும் கண்ணாரம் நடந்துக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம். சாமி சாமி, நம்ம கங்கம்மாவை அங்க நெருப்பு வச்சு கொடுத்தாங்க. அடி பராசக்தி, இந்த பொம்பளைங்க சண்டைக்கு ஆரம்பிச்சாதான் ஓய மாட்டேங்கிறாங்கன்னா சமாதானத்துக்கு ஆரம்பிச்சும் ஓய மாட்டேங்கிறாங்களே. ஏன்பா இப்படி மரமாட்டு நின்றுட்டு இருக்கே? சீக்கிரமா போய் ரெண்டு மனவரை தயார் பண்ண வேண்டாமா? எதுக்குடா ரெண்டு? முன்ன கல்யாணம் பண்ணு ஒண்ணு, இப்ப ரெண்டாச்சே. போங்கடா பேசாமீரு. அத்திம்பேரே, சுப்படி சொல்றது உங்களுக்கு சம்மதமா? அதுல சந்தேகம் என்ன? அக்கிரமம், அக்கிரமம். ஒரு மீனவ பொண்ண நம்ம பொண்ணோட சேர்த்து வச்சு கல்யாணம் பண்றதா? இதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம். சாப்பாட்டுக்கு வேலைக்கு வந்து நல்லா கொட்டிக்குங்க. வாங்க பாப்பிள, போல வாங்க. சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. அடடா, என்ன சனிதேவா? கங்கா ஸ்நானம் பூஜை எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு வருகிறார் போல இருக்கிறதே. ஆமா, ஏன் இப்படி நொண்டி நடக்கிறாய்? காலை யாராவது பிடித்து விட்டார்களா? போதும் ஐயா, உமது ஆலோசனையை கேட்டவர்கள் யாராவது உருப்பிட்டு இருக்கிறார்களா? கேட்காதவர்கள் மட்டும் என்ன உருப்பிட்டு விட்டார்கள்? ஆனால் நீ இப்படி நடப்பதும் ஒரு அழகாகத்தான் இருக்கிறது. உமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. முதலை உருவெடுத்து சங்கரனை பிடிக்க போக அந்த பொல்லாத கங்கை தடியால் அடித்து என் காலை ஒடித்து விட்டார். அப்பப்பப்பப்பா, என்ன வலி வலிக்கிறது தெரியுமா? எனக்கு எப்படி அப்பா தெரியும்? கரும்பு தின்றவனுக்குத்தானே அதன் ருசி தெரியும். போகட்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு அந்த ஈஸ்வர பட்டமாவது கிடைத்ததல்லவா? எங்கே கிடைத்தது நாரவரே? கர்மம். போயும் போயும் உனக்கு யோசனை சொல்லிக் கொடுக்க வந்தேனே, எல்லாம் வீண். நாரவரே, கடைசியாக ஒரு முறை முயன்று பார்த்து விடுகிறேன், எனக்காக ஏதாவது ஒரு வழி சொல்லும். ஆமா, எனக்கு வேறு வேலையே இல்லை. உனக்கு நான் கஷ்டப்பட்டு யோசனை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நீ அதை கேட்டுக்கொண்டு போய் ஏமாந்து திரும்ப வேண்டியது. கடைசியில் எனக்குத்தான் அவமானம். இனிமேல் நான் இதில் தலையிட மாட்டேன். கோபிக்காதே சனிதேவா, என்ன இருந்தாலும் முன்னே விட்டுக் கொடுக்க முடியுமா? கூட்டணி அமைத்திருக்கிறோமே. சரி, ஒரு யோசனை. என்ன? இப்பொழுது கங்கா கௌரி திருமணம் நடக்கப் போகிறது. நீ உடனே புரோகிதர் வேஷத்தில் புறப்படு. நான் புரோகிதர், நீர்? நான் உனக்கு சிஷ்யன். புறப்படும். என் தலையெழுத்து எனக்கு இப்படி ஒரு குரு.
கட்ட கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். என்னையா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சம்மதிச்சுதான் போய் ஆகணும். சாமானியப்பட்டவா கல்யாணம் நினைச்சிருக்கா? இது கங்கா கௌரி கல்யாணம். யாரையா நீ ஏதோ பூலோகத்துக்கு வந்துட்ட தேவத மாதிரி நினைச்சுட்டு பேசுறீ? மரியாதையா வெளியே போயிடும், இல்ல என்ன உம்மா கதி என்ன ஆகும் தெரியுமா? உமக்கு என்ன கதி வர்றது பாரம். ஐயோ ஐயோ ஐ பண்ண முடியலையே, என்ன பண்றது? ஐயோ உசுறு போறதே, தங்க முடியலையே, என்னென்னமோ பண்றதே. மகான் பாபா என்ன மன்னிச்சுடப்பா, ஓ இஷ்டப்படியே ஆகட்டும். அப்படி வா வழிச்சேன்னு. அப்பா அடி புரட்சேண்டாப்பா. ஐயா பிரம்மச்சாரி, உங்க திருமணத்தை நாங்களே முடிச்சு வச்சு விடுறோம், கேட்கிற தட்சிணையை கொடுப்பேளோ. ஆஹா, அப்படியே தருகிறேன் குருவே. அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார், இனிமே தர மாட்டார். வாக்குறுதி கொடுத்து விட்டு அப்புறம் ஏமாத்துற கூட்டத்தை சேர்ந்தவர் இல்ல அவர். நம்ம கூட்டணிக்கு வெற்றி தான். ஆரம்பிங்க. திருமாங்கல்ய தாரணம் ஆகட்டும். சுவாமி, தக்க சமயத்தில் வந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தீர், மிக்க நன்றி. தங்களுக்கு சேர வேண்டிய தட்சணை என்னவென்று கேளுங்க. கேளுங்க, பதவி கிடைக்க போறது இதுக்காக தானே நம்ம கூட்டணி அமைச்சு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். உம்மால தானே அவ ஒண்ணு சேர்ந்தது. புரோஹித சுவாமிகளே, பெரியவர்கள் பெரிய நோக்கத்துடன் தான் நடந்து கொள்வார்கள், பெரிய விஷயங்களை தான் கேட்பார்கள். அதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். தங்களுக்கு வேண்டியதை தாராளமாக கேளுங்க. எனக்கு வேண்டியது ஈஸ்வர பட்டம். வெறும் ஈஸ்வர பட்டமா அல்லது சனீஸ்வர பட்டமே கொடுக்கட்டுமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். சனி பகவானே, இன்று முதல் நீர் சனீஸ்வரன் என்றே அழைக்கப்படுவீர். ஐயோ சனீஸ்வரனா? சனி சனி. ஆஹா, பரமேஸ்வரன் வாயாலேயே எனக்கு ஈஸ்வர பட்டம். தன்யநானேன் சுவாமி. சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ். விஸ்வேஸ்வரா, இந்த நாடகத்தை ஆரம்பித்த என்னை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டு உலக நன்மைக்கே வழி செய்து விட்டாய். உன் கருணையே கருணை. ஆனால் நாரதரே, இந்த நாடகத்தில் நானும் கௌரி தேவியும் பட்ட பாடு. கங்கா, நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதும் நன்மையாயிற்று அல்லவா? தாய்மார்களே, உங்களுடைய இந்த சண்டையும் நட்பும் உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் சிறந்த அறிவுரையாக விளங்கட்டும். எம்பெருமானே, ஓங்கார ஸ்வரூபியாகிய உம்மை இன்னாரென்று அறியாமல் சிறு பிள்ளையாக எண்ணி போதிய மரியாதை காட்டாத நடந்து கொண்டு விட்டேன். என்னை பெற்ற பராசக்தியை நான் பெற்ற மகளாக எண்ணி எவ்வளவோ சிறுமையாக நடத்திவிட்டேன். நான் செய்துவிட்ட இந்த மாபெரும் அபச்சாரங்களுக்கு மன்னிப்பு உண்டா பிரபு? பக்தர், நீர் செய்ததெல்லாம் எமக்கு மிகவும் விருப்பமான உபச்சாரங்களே என்று வேறில்லை. நீர் என்றும் எமக்கு இனியவர். மகாதேவா, விஸ்வேஸ்வரனான நீர் விசாலாட்சியான கௌரி தேவியும் பதித பாவனையான கங்கா தேவியும் உடனிருப்ப இந்த காசி கஷேத்திரத்தில் கோயில் கொண்டு பக்தர்களை அனுகிரகித்து இந்த தலத்தை பூகைலாசமாக்க வேண்டும். உங்கள் திருவடிகளால் தூய்மை பெற்ற இத்தலம் பக்த கோடிகளின் புண்ணிய கஷேத்திரங்களில் தலை சிறந்ததாக விளங்க வேண்டும் பிரபு. சரி, அப்படியே ஆகட்டும். இந்த கஷேத்திரத்தில் வணங்குபவர்களுக்கு நவகிரக பீடையே இல்லாதிருக்கட்டும். சனீஸ்வரா, உனது சக்தி எங்களையே படாதபாடு படுத்தி வைத்து விட்டது. சாதாரண மக்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் உனது வேகத்தை குறைக்கவேதான் யாம் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். கங்கையினால் பழுதுபட்ட உனது கால் இனி குணமாக என்றென்றும் ஊனமாகவே இருக்கும். வேகம் குறைந்து இனி மந்தன் என்றும் அழைக்கப்படுவார். மற்றும் ஒரு விதிவிலக்கு, அடியார்களிடம் நீ உன் சக்தியை காட்டும் பொழுது கொடூரம் குறைந்து மிக மிக மிருதுவாகவே நடந்து கொள்ள கடவா. தங்கள் ஆக்ஞை பிரபு. உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஹர நம பார்வதி பதயே. பரமேஸ்வரால் இப்படி திருவாய் மலன் தருளினதை பக்கத்துல இருந்து கேட்டேனோ இல்லையோ, எடுத்துட்டேன் சிப்ளா கட்டையே. ஜென்ம ஜென்மமா விடாம அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்து இப்போ உங்க முன்னாடியே கதவு நின்றுருக்கேன். இந்த புண்ணிய சரித்திரத்தை பக்தி சிரத்தையோடு பார்த்தவா, கேட்டவா, ஏற்பாடு பண்ணினவா, அதிலே பங்கு கொண்டவா எல்லாரும் அந்த விஸ்வேஸ்வரன் அனுகிரகத்தாலே நவகிரக பீடையே இல்லாம மகா சௌக்கியமா இருப்பான்னு பெரியவா சொல்லி பூர்த்தி பண்ணி வச்சாள். பர நம பார்வதி பதயே.